Welcome to Lemurians. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிக் பாஸ் லவர்ஸ்க்காகவும் எக்ஸ்பெரிமெண்ட் லவர்ஸ்க்காகவும் மட்டுமே. இந்த பிக் பாஸ் சீசன் 5ல உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஆவலா இருப்பீங்க, அதே ஆவல் எங்களுக்கும் இருக்கு. யார் ஜெயிக்க போறாங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். 99.9% இப்ப ஜெயிக்கிறவங்களும் ஃபைனல்ல ஜெயிக்க போறவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. வேணா நீங்களே பாருங்க. எங்க எக்ஸ்பெரிமெண்ட் எப்பவுமே எங்களை கைவிட்டது கிடையாது. லெட்ஸ் டூ இட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ட்ரையல் பார்த்தறலாம். ஓகே, என்னென்ன வேணும்? ரெண்டு கோனிக்கல் ஃபிளாஸ்க், ஸ்ப்ரைட், கோகோ கோலா. கோகோ கோலா. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்த போறோம். நான் ஸ்ப்ரைட் ஊத்துறேன். ஏய், என்னோட நரம் இல்ல. எவ்வளவு ஊத்துறேன்னு கணக்கு இல்ல. நாங்க ஒரு அளவு ஊத்த போறோம் இல்ல. ஓகே, நான் இது வரைக்கும் ஊத்திருக்கேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நோ, இங்க வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமா மெண்டாஸ் ஆட் பண்ணனும் நம்ம. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிப்போம். ஃபுட் கலர். ஓகே. எவ்வளவு அளவு போடணும்னு தெரியல. நான் சும்மா கொஞ்சமா போட்டுக்கறேன். 3, 2, 2, 0. மெண்டாஸ் போட்டு நினைச்சதுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணோம். திரும்பவும் ட்ரை பண்ணப்போ முன்னாடி இருந்தது கூட இந்த டைம் பெட்டராகவே ரிசல்ட் கிடைச்சிது. யார் ஃபர்ஸ்ட் தோன் பாப்புமா? பாப்புமா முடிச்சாமே 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 டன் ஷிட். எம்சியில் எதுக்குன்னா வந்துட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் அதாவது அந்த ஜூஸ் எல்லாமே மேலே வந்துட்டு பிச்சுட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, யார் வந்து சைடில் பிடிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா பேசணும், அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ்ல யார் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை சொன்ன யார் பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு ஓவியா பிடிக்கும். இந்த சீசன்ல எனக்கு வந்து ராஜுவை பிடிக்கும். நுரைக்காக விஞ்சல் ஊத்துறோம். இப்போ ஃபுட் கலர் போட போறோம். கலக்குங்க கலக்குங்க. ஃபைனல் கண்டெஸ்டன்ட் 5 பேரும் இப்போ இங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவுல் இருக்கு. ஓகே, இப்போ கான்செப்ட் எப்படினா, இந்த மெண்டாஸையும் பேக்கிங் சோடாவையும் நாங்க உள்ளுக்குள்ள போடும்போது கீழ இருக்க லிக்விட் அப்படியே ரியாக்ட் ஆகி அதுல இருக்க அந்த லிக்விட் எல்லாமே வெளிய எக்ஸ்ப்ளோர் ஆக ட்ரை பண்ணும். அப்போ அதுக்கு மேல நாங்க அடைச்சனால மேல அது வராது. சோ லிக்விட் ஒவ்வொரு பலூன் வழியாவும் வெளியே வர ட்ரை பண்ணும். அப்படி வெளியில வர ட்ரை பண்ணும்போது கடைசியில எந்த பலூன் உடையாம இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கண்டெஸ்டன்ட் தான் இந்த வீடியோட வின்னர். வீடியோட வின்னர் மட்டும் இல்ல, பிக் பாஸ் டைட்டிலையும் அவர் தான் வின் பண்ண போறாரு. ஒருவேளை எந்த பலூன் வெடிக்கலனா, ஒருவேளை எந்த பலூனுமே வெடிக்கல அப்படினா, எந்த பலூன் பெருசா இருக்கோ அந்த பலூனுக்கு ஆப்போசிட்ல இருக்க கண்டெஸ்டன்ட் தான் பிக் பாஸோட வின்னர்.
ஆல்ரெடி நிரூபோட பலூன்ல இருந்து ஓட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெருசா இருந்து வெடிக்காம இருக்க பலூன் தான் வின்னர். சோ இந்த வீடியோல பிரியங்கா தான் வின்னர். குப்பை எந்த இடத்துலயும் போடாதீங்க, பொது இடத்துல மக்கும் குப்பையை மட்டும் போடுங்க, மக்காத குப்பையை போடாதீங்க.